So coming to the next question, question number 10. Actually, இது வந்து மார்னிங் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க வெப்சைட் 4.1 வந்து 5 to 10 questions வந்து பழைய வீடியோவே இல்லை. ஸோ அதை கொஞ்சம் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதோ கேட்கேன். நான் கமிங் டு த லாஸ்ட் குவெஸ்டின். சைன் தீட்டா தெரியும், 3/5 ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இது வந்து 5 நமக்கு ஏற்கனவே தெரியும். இதுல என்ன கொடுத்துருக்கோம், இதை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதுல டோட்டலா சேர்த்த மாதிரி கொடுத்துருங்க. இதுல 10 2 எடுக்கிறப்போ இது ரெஃபரன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஃபிகருக்கு. அப்புறம் இங்க இது இருக்குல்லையா, இது இனி கம்பேர் பண்ணி எடுக்கிறப்போ இது வந்து செகண்ட் ஃபிகருக்கு வரும். டிசைன்ஸ் 5/2 5/2 5/9 இது வந்து 5/2 அது வந்து 5. அப்ப செகண்ட் குவாட்ரன்ட் வரும். செகண்ட் குவாட்ரன்ட் தானே இங்க 90 ஆரம்பிச்சு 5 இங்க இதுதானே 5. இது வந்து 180, இங்க வந்து 90. இது வரப்போ செகண்ட் குவாட்ரன்ட்ல வரும். இந்த ஃபிகர் வந்து ரெஃபர் டு செகண்ட் குவாட்ரன்ட். அடுத்து என்ன பண்ணுறது, 5 இருந்து 3/5 3/5 என்ன, தேர்ட் குவாட்ரன்ட். தேர்ட் குவாட்ரன்ட் எப்படி கண்டுபிடிப்போம், 3 × 180/2 இது இது கேன்சல் பண்ண 90. ஸோ 270 நமக்கு இங்க இடத்துல வரும் இல்லையா. அப்ப இது ரெஃபர் டு தேர்ட் குவாட்ரன்ட். அப்போ சைன் வந்து ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம கவுண்டர் டிஸ்கொட்டி 8 tan θ தென் மைனஸ் √5 sin φ. ஸோ 8 இருக்கு. டேன் தீட்டானா தீட்டா வரப்போ இதை பார்க்கணும், 5 வரப்போ செகண்டை பார்க்கணும். டேன் என்ன, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இல்லையா. அப்போ 3/4 இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல சைன் மட்டும்தான் பாசிட்டிவ், சைன் வந்து பாசிட்டிவ் மற்றது எல்லாமே நெகட்டிவ். அப்போ இது வந்து என்ன பண்ணணும், −3/4 தென் −√5 சீக்கன் பை. அப்போ பைங்கிறப்போ இதை பார்க்கணும். நம்ம இதில் வந்து ஆல் சில்வர் சீக்கம் டேன் தவிர நீங்கள் எல்லாமே நெகட்டிவ். அப்போ சீக்கன் வரப்போ கண்டிப்பாக நெகட்டிவ். அப்போ இது வந்து நமக்கு என்ன வரும், மைனஸ் சீக்கன்ல காஸ் வந்து அட்ஜசன் பை ஹைபாட்னியூஸ் இல்லையா, அட்ஜசன் பை ஹைபாட்னியூஸ். ஸோ சீக்கன் வரப்போ ஹைபாட்னியூஸ் பை அட்ஜசன். ஹைபாட்னியூஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சது, எப்படி, 2² + 1². ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு √5 இல்லையா. ஸோ ஹைபாட்னியூஸ் பை அட்ஜசன்ட். ஸோ √5/2 ஓகே அட்ஜஸ்டன். ஹைபாட்னியூஸ் பை அட்ஜசன்ட். ஸோ திஸ் யூ ஆர் ரைட்டிங் திஸ் ஒன். இந்த பைக்கு நம்ம எழுதி நம்ம பைலிருந்து என்ன கொடுத்துருந்து ஆப்போசிட் பை இது இதை வச்சு தான் நம்ம எழுதியிருக்கோம். டேன் என்ன, ஆப்போசிட் பை அட்ஜசன். ஆப்போசிட் வந்து 1, அட்ஜசன் வந்து 2. நவ் இங்கே ரெண்டுக்குமே மைனஸ் இருக்கா, இந்த மைனஸ் இந்த மைனஸ் என்ன ப்ளஸ் ஆயிடும். ஸோ மைனஸ் இது இது கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ −3 + √5 × √5 5. ஸோ 5/2. ஸோ காஸ் மல்டிப்ளை பண்ணால் −12 + 5/2. ஸோ −7/2 ஆன்சர் வருமா, ஆன்சர் இஸ் கமிங். எது டைம் சம்திங் மிஸ்டேக் இன் கால்குலேஷன் வந்து இது எல்லாம் செஞ்சிடலாம். என்ன டைம் எப்படி வரும், 180 இது எல்லாமே தெரியும். பட் அடிஷன் செப்பரேஷன் வர்றப்போ ஃபைண்டிங் மோர் டிஃபிகல்ட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வி காட் ஆன்சர். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து எக்ஸசைஸ் 5.1 போட்டிருந்த பிஸ்னஸ் மேப்பில் 5.1, 5.2, 4 ஐ திங்க் அதை வந்து கன்ஃபியூ பண்ணிட்டு தென் வால்யூம் 2 அது வந்து முடிஞ்ச ட்ரை பண்ணுறோம். ஓகே சார்.